வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளோட சேனல்ல நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ள போறது திரௌபதியின் கதையை பற்றி தான் தெரிந்து கொள்ள போறோம். திரௌபதியின் கதையில மேலெழுந்த வாயிலாக முன்கதையும் தெரியாம பின்கதையும் தெரியாம ஐவருக்கு ஒருத்தியா என்று வியப்பது வழக்கமாக இருக்கு. ஆனா இந்த நிகழ்ச்சியில பெரிய உண்மை இருக்கு அப்படின்றத தெரிந்து கொள்ளணும். ஒரு தாயாரின் வார்த்தைக்கு கட்டுப்பட்ட பிள்ளைகளின் மதிப்பை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். தாயின் வார்த்தைக்காக கட்டுப்பட்ட ஐந்து பிள்ளைகளின் மதிப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அரக்கு மாளிகையில் தப்பிய பஞ்ச பாண்டவர்களை பற்றி நமக்கு தெரியும். ஒரு குயவர் வீட்டில் அந்தணர்கள் போல வேஷம் பூண்டி தங்களுடைய தாயார் குந்தி தேவியுடன் வசித்து வருகிறார்கள். ஒரு நாள் பஞ்ச பாண்டவர்கள் திரௌபதியின் சுயம்வரத்திற்கு செல்ல அங்கு அர்ஜுனன் திரௌபதியை வெல்கிறான். திரௌபதிய பின்தொடர்ந்த பஞ்ச பாண்டவர்கள் குடிசைக்கு வராங்க. அப்போ அந்த குடிசைக்குள்ள குந்தி தேவியார் இருக்காங்க. வெளியே இருந்து இவர்கள் அம்மா என்று குரல் கொடுக்கறாங்க. எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே இவர்கள் வரும்பொழுது உணவு கொண்டு வருவாங்க. அந்த உணவை அஞ்சு பேரும் பிரித்து சாப்பிடுங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. அதே மாதிரியே அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்க வெளியே இருக்கிறது திரௌபதி அப்படின்றது அந்த அம்மா பார்க்கல. ஆனால் குந்தி தேவி அவர்கள் வழக்கம் போல உணவை கொண்டு வந்திருக்காங்க என்று நினைச்சிட்டு வழக்கம் போல் அனைவரும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெளியே வந்து பார்த்தா திரௌபதி நிற்கிறாங்க. குந்தி தேவி என்ன பண்ணுறாங்கன்னா தவிச்சு போகிறாங்க. அச்சோ நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு தவிச்சு போகிறாங்க. அஞ்சு பேரும் தவிக்கிறாங்க. அம்மா சொல்லை தட்டக்கூடாது அப்படின்ற பிள்ளைங்க தான் அவங்க அஞ்சு பேரும். இது தர்மம் ஆகுமா அப்படின்னு கதறாங்க. என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கதறாங்க. அப்போது அங்கு வியாசர் தோன்றார். வியாசர் வந்து திரௌபதியோட பூர்வ ஜென்ம கதையை சொல்றார். முனிகுமாரியாக இருந்த அவள் ஒரு சமயம் சிவனை குறித்து தவம் செய்தாள் அப்படின்னு சொல்றார். சிவன் தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு திரௌபதி கிட்ட கேட்கிறார். அதுக்கு எனக்கு நல்ல கணவன் வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க. ஐந்து முறை அதையே கேட்டுடுறாங்க. அதனால சிவபெருமான் அடுத்த ஜென்மத்தில் உமக்கு ஐந்து கணவன் என்று சொல்லி மறைஞ்சிடுற. இது போன்ற புராண கதைகளில் சில பாத்திரங்கள் பார்த்தோம் அப்படின்னா அம்சத்தை மாத்திரமே கொண்டு இருக்கும். வேடிக்கையாக பார்க்குறவங்களும் இருப்பாங்க. ஆனால் திரௌபதி அப்படின்றவங்க அக்னி, அவங்க ஒரு நெருப்பு, அவங்க ஒரு கடவுள். திரௌபதி அக்னியில இருந்து தோன்றியவள். நம்மளாம் நெருப்பை பார்த்தாலே நமக்கு கையில் சுட்டுடும். அவங்க அப்படி கிடையாது. நெருப்பு, நெருப்புல இருந்து தோன்றியவள் தான் திரௌபதி. திரௌபதி அக்னியிலிருந்து தோன்றியவள், அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. திரௌபதி அக்னியிலிருந்து தோன்றியவள், ஆனால் அக்னிக்கு ஒப்பானவள். திரௌபதி அக்னியிலிருந்து தோன்றியவள், அதனால் அக்னிக்கு ஒப்பானவள். அந்த அம்மா நெருப்பு. ஆகவே அக்னிக்கு யாரும் மாசுபடுத்த முடியாது. நெருப்பை யாராவது போய் மாசுபடுத்த முடியுமா? கண்டிப்பா முடியாது. அவள் அக்னியிலிருந்து தோன்றியவள். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். திரௌபதி நெருப்பிலிருந்து தோன்றியவள், அவள் அக்னியிலிருந்து வந்தவள். நெருப்பு மாசுபடுத்த முடியாது அப்படின்றத தெரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்ம பஞ்ச பாண்டவர்களின் கதைகளில் திரௌபதியின் கதையை பற்றியும்
குந்தி தேவியாரின் ஐந்து மகன்களை பற்றியும் அம்மாவின் மீது வைத்திருந்த பற்றை பற்றியும் தெரிந்து கொண்டோம். குந்தியின் மீது பஞ்சபாண்டவர்கள் வைத்திருந்த பற்றை பற்றியும் தெரிந்து கொண்டோம். தாய் சொல்வதை கேட்கும் பிள்ளைகளை பற்றியும் தெரிந்து கொண்டோம். திரௌபதி, அக்னி, நெருப்பு அப்படின்றத பற்றியும் தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.